ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு இதமான வாட்டர்மெலன் எல்லாருமே இந்த வாட்டர்மெலன் வந்து இப்போ சாப்பிடுவோம். கோடை காலத்தில் இது ரொம்ப முக்கியமான ஃப்ரூட்டு. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி எறிகிறோம் இல்லையா, அதை தூக்கி எறியாமல் அதில் ரெசிபி பண்ணுறோம். இன்றைக்கி பாப்பாவும் சாப்பிட்றா. பாப்பா இன்றைக்கி சாப்பிட்றது எதையுமே யாருமே போடக்கூடாது, வச்சுருங்க. ஸோ இதில் வந்து அம்மா வந்து ஒரு ரெசிபி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எதையுமே நம்ம வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது, இது ஒரு ஃபுட்டு தான். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த சதை இருக்கு இல்லையா, அந்த சதை பகுதியில் ஃபஸ்ட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு தான் நானும் இருந்தேன். ஆனால் அம்மா வந்து பண்ணி தரேன்னாங்க. குக்கரில் வந்து 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துட்டாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து இதுக்கு 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த பீசஸை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பழமாக தான் இருந்தது, இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சம் மசாலா பொடி இதையும் சேர்த்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா நறுக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிலே உப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நார்மலாகவே எல்லா விதமான ஃபுட்டுக்குமே. ஸோ இப்போ இதை குக்கரை மூடி வச்சுட்டு கரெக்டாக 2 விசில் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு போட வேண்டியதான். கடாயில் ஆயில் போட்டு கடுகு, கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கிட்டு, பட்டை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை மட்டும் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போடுறோம். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் லைக் பட்டன் யாருமே கிளிக் பண்ண மாட்டீங்க. நம்ம வீடியோவில் நாட் சப்ஸ்கிரைபர் தான் நிறையா பார்க்குறாங்க. ஸோ சூப்பரான இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.